ஏ ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் ஹாப்பி வீக்கெண்ட். வீக் டேஸ்லாம் முடிஞ்சு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கக்கூடிய டே இது. ஸோ அதனால ரொம்ப கமர்ஷியலான படம் இல்லாமல் ஒரு நல்ல ஃபீல் குட்டாக மனசுக்கு இதமாக ஒரு படம் தேடி கண்டுபிடிச்சிருக்கேன். உண்மையிலேயே இந்த படம் முடியும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு படம் தான் ஒரு அழகான வித்தியாசமான ஒரு காதல் கதை. இந்த மேட் ஃபார் ஈச் அதர்ஸ், மேட் ஃபார் ஈச் அதர்ஸ்ன்னு சொல்லுவாங்க தெரியுமா? உனக்காகவே நான் பிறந்திருக்கேன், எனக்காகவே நீ பிறந்திருக்கேன்னு சொல்லிட்டு. அது ரொம்ப ரேர்ல. இப்போலாம் அதெல்லாம் வந்து யாருமே ஃபீல் பண்ணாத மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஆனால் இந்த படத்தில் ஒரு கப்பிள்ஸ் இருக்காங்க, அவங்களே நான் மேட் ஃபார் ஈச் அதர்ஸ்ன்னு சொல்கிறேன்னா, அப்படி ஒரு லவ் மேஜிக்கலாக ஸ்டார்ட் ஆகி அந்த லவ் சக்ஸஸ் ஆகி ஒரு அழகான கல்யாண வாழ்க்கை, அழகான குழந்தைகள்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா வாழ்க்கை போயிட்டு இருக்க நம்ம படத்துடைய ஹீரோ. ஆனால் எல்லாமே பர்ஃபெக்டாக போகாதுல்ல. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் தான் அவர் இறந்து போறாரு. என்னடா இறந்து போறாரா? இப்போதான் நான் ஃபீல் குட் படம்னு சொன்னேன் அப்படின்னு கேட்குறீங்களா? எஸ், அவர் இறந்து போய் சொர்க்கத்துக்கு போயிடறாரு. சொர்க்கத்துக்கு போனதுக்கப்புறமா தன்னுடைய காதல் மனைவியை விட்டு பிரிஞ்சிருக்க முடியாத அவர் அந்த சொர்க்கத்துலேருந்து நரகத்துக்கு டிராவல் பண்ணி அங்கிருந்து பல கஷ்டமான அட்வென்ச்சரஸான போராட்டத்துக்கு அப்புறமா தன் காதல் மனைவியை தேடி வர ஒரு கணவனுடைய பயணம். ஸோ இந்த பயணத்துக்கு நடுவில் ஏகப்பட்ட எமோஷன்ஸ், லவ், பாசம் சொல்லிட்டு நம்மளை ரொம்ப வித்தியாசமான முறையில் கொஞ்சம் எமோட் பண்ண ஒரு படம் தான் வாட் ட்ரீம்ஸ் மேக் கம். அண்ட் வெல்கம் டு தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல். நான் உங்கள் யாரோ ஆஜுன் யாரோ. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த கதைக்குள்ள போயிடலாம். படத்துடைய ஓப்பனிங் சீன்ல நம்ம படத்துடைய ஹீரோ கிறிஸ், இவர் வந்து ஒரு டாக்டர், தன்னுடைய வெக்கேஷனை கொண்டாடுறதுக்காக சுவிட்சர்லாண்டில் ஒரு லேக்ல ரொம்ப சந்தோஷமா அப்படியே என்ஜாய் பண்ணிக்கிட்டு அப்படி போட்ல போயிட்டே இருக்கும்போது அவருடைய போட்டை வந்து இன்னொரு ஒரு போட் இடிக்குது. அப்படி யாரா இது இடிச்சது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படி எட்டி பாக்குறாரு. பார்த்தா ரொம்பவே ஒரு அழகான பெண்மணி. இவங்க பேர் ஆனி. இவங்க தான் இந்த படத்துடைய ஹீரோயின். இவங்க வந்து ஒரு ஆர்டிஸ்ட். நம்ம வாழ்க்கையில நிறைய பேரை மீட் பண்ணுவோம், ஆனா ஒரு சில பேரை மீட் பண்ணும்போது இது எழுதப்பட்ட விதி போல இருக்குது, இந்த விதி தான் நம்மளை பார்க்க வச்சிருக்க போல இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வரும் தெரியுமா? அந்த ஃபீல் தான் நம்ம ஹீரோக்கும் கூடவே சேர்த்து ஹீரோயினுக்கும் சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அந்த மீட்டிங் முடிஞ்சிடுது. அதுக்கப்புறமா அழகான சுவிஸ் மலைத்தொடர்களை பார்த்துக்கிட்டு இப்படி அழகா இந்த ஸ்பாட்ல உட்காந்துட்டே இருக்கும்போது இப்ப அதே முகம், அழகான முகம் இங்கேயும் வருது. ஏன்னா இந்த இடம் ஆனிக்கும் ரொம்பவும் பிடிச்ச இடம். இப்போ இந்த அழகான சுவிஸ் மலைத்தொடர்களுக்கு இடையில இவங்க காதல் வந்து ஆரம்பிக்குது. இந்த காதல்ன்றது ரொம்பவும் புனிதமான ஒரு விஷயம். அது வந்து நமக்கு வந்து பல சந்தோஷங்களை கொடுக்கும், ஆனா அதுக்கான ஒரு ஹானரை நம்ம பண்றதே இல்லை. அதுதான் அந்த காதலை வந்து கல்யாணத்துக்கு கொண்டு போறது. ஸோ அந்த ஒரு ஹானரை அந்த காதலுக்கு இவங்க ரெண்டு பேரும் கொண்டு சேர்க்கிறாங்க. எஸ், இவங்களுடைய காதல் கல்யாணத்துல முடியுது. ரொம்பவே ஒரு அருமையான கல்யாணம். அதுக்கப்புறம் இவங்க காதலுக்கு சாட்சியா இவங்களுக்கு ரெண்டு பசங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு. பையன் பேரையும் பொண்ணு பேர் மீறி. ஸோ எல்லாருமே ஆசைப்படுற ஒரு சந்தோஷமான ஒரு குடும்பம். ஒவ்வொரு நாளும் சந்தோஷம் தான். அந்த வீட்டில் அந்த குடும்பத்தில் சிரிப்பு இல்லாத ஒரு நாளே இருக்காது. ஸோ இவ்வளோ பர்ஃபெக்டான ஒரு லவ்வபிள் ஃபேமிலி. இப்படி போயிட்டு இருக்கிறது தான் ஒரு நாள் வந்து தன்னுடைய பொண்ணு பையன் அவங்க கூட உட்காந்து நம்ம ஹீரோ சாப்பாடு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்போ ஹீரோவாலையும் முடியல, அவரும் பிஸியாக இருக்காரு. ஹீரோயினாலும் வந்து நானும் கொஞ்சம் வெளியில் போனோம், உங்களை ரெண்டு பேரும் ட்ராப் பண்ண முடியாது, நானே வருவாங்க அவங்க ட்ராப் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அழகாக பசங்க அப்பாவுக்கு கிஸ் எல்லாம் கொடுத்துட்டு ரொம்ப ஹாப்பியாக கிளம்புறாங்க ஸ்கூலுக்கு. ஆனால் பாவம் நம்ம ஹீரோவுக்கு தெரியாது, அதுதான் தன்னுடைய பசங்களை கடைசியாக அவங்க வந்து உயிரோட பார்க்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு. எஸ், ஒரு பெரிய ஆக்சிடென்ட்ல அவங்க ரெண்டு பேருமே இறந்து போகிறாங்க. சொல்லுவாங்க இல்லையா, யார் கண்ணு படிச்சோ தெரியல இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சந்தோஷமாக இருந்த இவங்க ரெண்டு பேரோட உலகம் இருளாகுது. வாழ்க்கையே வெறுத்து போது, கஷ்டத்தோட உச்சத்துக்கே போயிட்டாங்க. எப்படி முடியும் தன்னுடைய ரெண்டு குழந்தைகளை இழந்துட்டு கொடுமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க? அப்படியே நாட்கள் போகுது. அப்படியே ஒரு 4 இயர்ஸ்க்கு அப்புறமா நம்ம படத்தோட ஹீரோவை காட்டுறாங்க. இப்போ இவர் எவ்வளவு பரவாயில்ல, கொஞ்சம் ஓரளவுக்கு தேறி வந்துட்டாரு. ஸோ குழந்தைகளுக்கான ஒரு டாக்டரா மாதிரி குழந்தைகளை பார்த்துட்டு இருக்காரு. ஆனா ஆனி இன்னும் அதுல இருந்து தேறி வரல, கொஞ்சம் ஒரு விதமான டிப்ரெஷன்ல தான் இருக்காங்க. அவங்க ஒரு ஆர்டிஸ்ட், பெரிய கேலரி வச்சிருக்காங்க. என்ன ஒரு சந்தேகம்னாலும், எப்போ அவங்க டிப்ரெஸ் ஆனாலும் உடனே தன்னுடைய கணவனுக்கு தான் கால் பண்ணுவாங்க. இவரும் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பிஸியா இருந்தாலும் அவங்கள பயங்கரமா பேம்பர்ஸ் பண்ணி அவங்கள பாத்துப்பாரு. அவங்க தொழில ஏதாவது சந்தேகம்னாலும் இவரும் இவரே கிளியர் பண்ணி, நீ டிப்ரெஸ் ஆகாத, ஒன்னும் இல்லை, ஈஸி அப்படின்ற மாதிரி சொல்லி இவரே எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணுவாரு. ஸோ ஹீரோயின் ஆல்வேஸ் எப்படி ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க எல்லாமே நான் என்ன ஆவேன் அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் பண்ணுவாங்க. இப்போ ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ வீட்டுல இருந்து கொண்டு வரணும், ஒன்னும் கவலைப்படாத, நான் வேலை முடிச்சுட்டு நான் கொண்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் என்ன பண்றாருன்னா, ஏதோ ஒரு பொருளை எடுத்துக்கிட்டு வேகமா போயிட்டு இருக்காரு. அப்படி போகும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு போற வழியில ஒரு பயங்கரமான ஒரு ஆக்சிடென்ட் ஏற்படுது. அப்போ அதுல ஒரு லேடி ரொம்ப உயிருக்கு போராடிட்டு இருக்கும்போது அவங்கள காப்பாத்துறதுக்காக இவர் ட்ரை பண்ணிட்டே இருக்கும்போது, அப்போ அந்த பக்கமா வேகமா வந்த ஒரு காரு நிலை தடுமாறி போயிட்டு ஆல்ரெடி ஆக்சிடென்டா இருந்த கார் மேல இடிச்சு அப்படியே மேல வந்து இவர் மேல விழுது. அவ்வளவுதான், கட் பண்ணா அப்படியே கீழே விழுந்து உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. ஆம்புலன்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்குது. இப்ப பாத்துட்டு இருக்கவங்க எல்லாம் யோசிக்கலாம், டே கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் வந்துட்டு இருக்குது, இதை ஃபீல் குட்ன்ற இடான்னு. இந்த படத்தை முழுசா பார்த்து முடிங்க. பெட்ல இருக்காரு இப்ப வந்து பாத்தீங்கன்னா, ஒண்ணுமே முடியல, கொஞ்சம் கொஞ்சமா மூச்சு இழுத்துட்டு இருக்குது அவருக்கு. இப்ப கடைசியா பெருமூச்சு இழுத்து விடுறாரு. தன்னுடைய மனைவியை பார்க்கணும், தன்னுடைய மனைவியை பார்க்கணும்ன்ட்டு இருந்து அப்படி ஒரு மூச்சு இழுத்து விடும்போது, கிறிஸ் என்ன தெரியுதா அப்படின்ற மாதிரி ஒரு குரல். இப்போ அப்படியே கட் பண்ணா ஒரு கனவு. அந்த கனவுல இவங்க வீட்டு வாசல்ல அப்படியே இவர் பறந்து போய் இறங்குற மாதிரி இருக்குது. இவருடைய வீட்டு நாய் இவரை பார்த்து கொலைக்குது. ஸோ கனவுல தான் நான் இருக்கேன், ஓ கனவுல நான் வருது கூட உனக்கு தெரியுதா? ஆமா, நாய்களுக்கு இதெல்லாம் தெரியும்ல
அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உள்ளே போகிறாரு. அப்படி உள்ளே போகும்போது ஏதோ ஒரு பிளரியான ஒரு உருவம் இவரை பார்த்துட்டு, என்ன உனக்கு தெரியுதா அப்படின்ற மாதிரி கேட்க, நான் கடவுளில் இருக்கேன், நீ தெரிஞ்சா என்ன தெரியலன்னா எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, ஆமாம் நான் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவரோட வீட்டுக்குள்ளே வர்றாரு. அப்படி உள்ளே வந்து பார்க்கும்போது வீட்டில் ஏகப்பட்ட ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க. ஏன் இப்போ எல்லாருமே இங்கே வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போகிறார். உள்ளே போய் பார்த்தா தன்னுடைய மனைவி கதறி கதறி அழுதுட்டு இருக்கிறத பார்க்கும்போது, ஏன் இவன் இப்போ இப்படி அழுதுட்டு இருக்கா, என்னால் கனவுல கூட பார்க்க முடியாது இவ அழுகிறத, சீக்கிரமா என் கனவு கலையணும், உடனே இவளை போய் பார்க்கணும், அவளை கட்டி தழுவி அவளை சமாதானப்படுத்தணும், இப்படி எல்லாம் வந்து யோசிச்சுட்டு இருக்காரு. ஆனா அந்த பிளரியான உருவம் வந்து, கிறிஸ் நீ இறந்துட்ட, சொன்னா புரிஞ்சுக்கோ, நீ இங்க இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல இவர் ரொம்பவும் கோபப்பட ஆரம்பிக்கிறாரு. போய் சொல்லாத, நான் இறக்கல, நான் கனவுல இருக்கேன், இந்த கனவு கலையணும், என்னால முடியல, இதை நினைச்சு கூட பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் கதறாரு. அப்படி கதறும் போது இவருக்கு ஒரு ஃபிளாஷ் வருது. மேரி சின்ன வயசா இருக்கும் போது அவர் டாலிமேஷன் டாக் வளர்த்திருப்பா, அந்த டாக் பேர் கேட்டி. அதுக்கு சுத்தமே இப்போ உடம்பு சரியில்லை, சோ அதனால அதை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டு கருணை கொலை பண்ண போறாங்க. அதை வந்து நம்ம மேரியால ஏத்துக்கவே முடியல, ரொம்பவும் கதறிட்டு இருக்கா. அப்ப ஆனி சமாதானப்படுத்திட்டு இருக்கிறத பாக்குறாரு இவரு. அப்படியே கட் பண்ணா தன்னுடைய பையன் இயான் கூட ஒரு காட்டு பகுதியில நல்ல ஒரு மழையில நின்று பேசிட்டு இருக்க மாதிரி இப்படி பல காட்சிகள் இவருக்கு வர ஆரம்பிக்குது. சோ இப்படி ஒண்ணை ஒன்னா காட்சிகள் வந்துகிட்டே இருக்கும் போது அப்படியே கட் பண்ண ஒரு சர்ச், அந்த சர்ச்ல இவர் நின்றுட்டு இருக்காரு. பார்த்தா இவருக்கான இறுதி சடங்கு போயிட்டு இருக்குது. இவருடைய பாடியை அவர் பார்த்ததுக்கு அப்புறமா தான் இவர் கைகளை பாக்குறாரு. அப்பதான் இவருக்கு புரியவே வருது இவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் கஷ்டப்படுறாரு. அவரால் ஏத்துக்கவே முடியல தான் இறந்தது, ஏன்னா அவருக்கு தன்னுடைய மனைவி கூட இருக்கணும், வாழ்க்கை முழுக்க இருந்தாகணும், இது இவ்வளவு சீக்கிரமா முடிஞ்சிடும் அவர் நினைக்கவே இல்லை. ஒரு குழந்தை அழற மாதிரி அழ ஆரம்பிக்கிறாரு, நேரம் ஓடி போறாரு தன்னுடைய மனைவி கிட்ட. அந்த பக்கத்துல இருந்த பிளரியான உருவம், இதெல்லாம் பண்ணாத, இதெல்லாம் வேஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுது. இருந்தாலும் இவர் போறாரு பக்கத்துல உட்காந்துட்டு, அனி நான் எங்கதான் இருக்கேன், என்ன பாரு, நான் தெரியலையா உனக்கு, நான் உன்னை மட்டும் எங்கேயும் போகமாட்டேன், என்ன அந்த கடவுளால கூட உங்ககிட்ட இருந்து பிரிக்க முடியாது, இங்கே பாரு நான் இங்கே தான் இருக்கேன், நான் நல்லா இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கேன், நீ அழாத என்னால் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாரு கதறாரு. ஆனால் அவங்களுக்கு வந்து எதுவுமே தெரியல. பாவம், எப்படி தெரியும், இந்த படத்தை பார்க்கும்போது ஒருவேளை இப்படி தான் இருக்குமோ, நம்மளை ரொம்ப லவ் பண்ணவங்க, ரொம்ப லவ் பண்ணுறவங்க நம்மளை சுற்றி சுற்றி இருந்துட்டு இருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி தோணும். ஸோ அந்த மாதிரி எவ்வளோ புரிய வைக்க ட்ரை பண்ணுறாரு. ஆனால் பக்கத்துலேருந்து இவர் சொல்ல சொல்ல அவங்களுக்கு பயங்கரமாக அழுக வருது இவர் பார்க்குறவர். இப்போ அப்படியே கட் பண்ணால் ஃபியூனரெல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு பெயிண்டிங் இருக்குது, அதுதான் அந்த பிளரி இமேஜ் கிட்ட காமிச்சிட்டு இருக்காரு. இங்கே பார்த்தியா, இதை வந்து என் மனைவி வரைஞ்சா, நாங்கள் முதல் முதல் சந்திச்ச இடம், அதை அப்படியே ரிப்ளிகேட் பண்ணுற மாதிரி இந்த பெயிண்டிங் அவள் வரைஞ்சிருக்கா, எவ்வளோ அழகாக இருக்குல்ல அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துட்டே இருக்கும்போது அங்கே ஆனி தனியாக உட்காந்து டைரி எழுதிட்டு இருக்கிறத அவர் பார்க்குறாரு. பொறுமையாக கிட்ட போகிறாரு, போய் பார்த்துட்டு என்ன எழுதுறாங்கன்னு பார்த்தா அவங்க மனசில் இருக்க வலியெல்லாம் வந்து கொட்டிட்டு இருக்காங்க. கிறிஸ் இல்லாதது, இறந்துடலாம் போல இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் எழுதிட்டு இருக்கிறத பார்த்த இவர், நம்ம லவ் பண்ணுறவங்க கஷ்டப்படுறத நம்மளால் பார்க்கவே முடியாது இல்லையா, ஸோ இதனால் மறுபடியும் போயிட்டு கெஞ்ச ஆரம்பிக்கிறார், நான் இங்கே தான் இருக்கேன், எங்கேயும் போல, உனக்காக நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்லாம் வந்து அவர் பேசிகிட்டே இருக்க என்ன பண்ணுறாருனா, அவங்க கையை அப்படியே பிடிச்சி நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரியான ஒரு வார்த்தையை எழுத வைக்கிறாரு. ஆனால் அதை அவங்க எழுதும் போதே வந்து அவங்களுக்கு புரியுது, ஏதோ ஒன்று தப்பு பண்ணுறேன், தனக்கு ஏதோ ஆகுது மென்டலி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயங்கரமாக அழ ஆரம்பிக்கிறாங்க. அந்த பேப்பரெல்லாம் கசக்கி போட்டுறாங்க. கொஞ்ச நேரம் போட்டு அந்த கல்றைக்கு வராங்க. அப்படி வரும்போது பின்னாடி அவர் நடந்து வந்துட்டு கேட்டுட்டே இருக்காரு, ஏதாவது டைமிங் இருக்கா, அந்த டைமிங்குள்ளே என்ன எங்கேயாவது மேல் லோகத்துக்கு நீ கூட்டு போயிடுவேன் போது, இல்லை கிறிஸ் அந்த மாதிரிலாம் எந்த டைமும் கிடையாது, நீ எப்போ இங்கேருந்து போகணும்னு நினைக்கிறியோ அப்போ தான் நீ போவே, ஆனால் நீ போய் ஆகணும்னு போது போடா, இவ்வளோ கஷ்டத்துலலாம் விட்டு நான் போவே மாட்டேன், எனக்கு சொர்க்கமே நீ தந்தாலும் பரவாயில்ல, எனக்கு இவ தான் சொர்க்கம், இவ்வளோ விட்டு நான் போக போகிறது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பின்னாடியே சுற்றிட்டு இருக்காரு. அவங்க கதறி கதறி அழுதது இவரால் பார்க்க முடியல, பின்னாடி போய் உட்காந்துக்கிட்டு தயவு செய்து அழாத, என்னால் பார்க்க முடியல, நீ நினச்சினா என்னை பார்க்கலாம், நீ நினச்சினா என்னை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு அப்படியே கையை பிடிக்கிறாரு பாருங்க. இப்போ அவங்க டிப்ரெஷனுடைய ஒரு எல்லைக்கே போயிடுறாங்க. அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகி கத்த ஆரம்பிக்கிறாங்க பாருங்க. அவ்வளோதான், அப்படியே பயந்து போய் பின்னாடி வந்துடுறாரு. ஏன்னா இவர் வந்து ஹர்ட் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம லவ் பண்ணும்போது ஒருத்தங்களை லவ் பண்றோம் இல்லையா, அந்த லவ் ரொம்ப பெருசு தான், அவங்களுக்காக எது வேணாலும் நம்ம பண்ணுவோம், அவங்கள சந்தோஷமா வச்சுக்கிறதுக்காக, சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கு பேர் தான் லவ். ஆனா அதே லவ் அவங்களை ஹர்ட் பண்ணுதுன்னு தெரியும் போது தயவு செஞ்சு ரியாலிட்டியை புரிஞ்சுக்கோ, இதுக்கப்புறம் நீ இங்க இந்த பூமிக்கு உடையவனே கிடையாது, சொல்றது கேளு அப்படின்ற மாதிரி அந்த வாய்ஸ் கேட்கும் போது அப்படியே அந்த இடத்த விட்டு நடக்க ஆரம்பிக்கிறார். ஒரு டனல் மாதிரி இருக்குது, அங்க ஒரு வெளிச்சம் இருக்குது. சரி ஓகே, நான் இங்கேருந்து போய் ஆகணும், இருக்க இருக்க இவ்வளோ ஹர்ட் தான் நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டே ஓடுறாரு, அந்த டனலை நோக்கி ஓடுறாரு. இப்போ அப்படியே கட் பண்ணா ரொம்பவும் கலர்ஃபுல்லா குழக்குழனு பெயிண்டிங்கா இருக்கிற ஒரு இடத்துல இருந்துக்கிறாரு. ஒரே நம்பவே முடியல, ஏதோ ஒரு கனவு உலகத்துல இருக்கிற மாதிரி இருக்காரு. எங்க தொட்டு பார்த்தாலும் பிசு பிசுன்னு பெயிண்ட் தான். என்னது இது, ஒண்ணுமே புரியாம இருக்கும் போது ஒரு டாகோடைய சவுண்ட் கேக்குது. என்ன இந்த இடத்துல ஒரு டாகோட சவுண்ட் கேக்குதுன்னு பார்த்தா இறந்து போன கேட்டி, அது அப்படியே பாஞ்சி ஒரு மேல வந்து இந்த சீனை பார்க்கும் போது சொர்க்கத்துக்கு போனா இந்த இறந்து போன நம்ம கனவுகள்லாம் மீட் பண்ணலாம் போல இருக்கே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அப்படியே ஒரு மேல பாஞ்சி பாசத்தை பொழிய அவர் வந்து கேட்டி உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. எல்லா இடமும் கொல கொலன்னு தான் இருக்கு, இவருக்கு ஒண்ணுமே புரியாம பார்த்துட்டு இருக்கும் போது அப்பதான் இவருக்கு புரியுது, இவர் உலகத்திலேயே ரொம்பவும் வந்து அட்மைர் பண்ற ஒரு விஷயம் அந்த பெயிண்டிங், அவங்க மனைவி வரைஞ்ச ஒரு பெயிண்டிங், அந்த பெயிண்டிங் குள்ளதான் இருக்காரு, இவருக்கு இதுதான் சொர்க்கம், சோ அதனால இங்க இருக்காரு இவரு அப்படின்றது புரிய வரும்போது ரொம்ப சந்தோஷப்படுறாரு ஆனி.
ஆனி ஆனின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காரு சந்தோஷமா. அப்ப அந்த இடத்துக்கு தூரத்துல இருந்து இன்னொரு குரல் கேக்குது. என்னன்னா அங்க ஒரு அழகான நதிக்கரை இருக்குது. அந்த நதியில தண்ணி மேலேயே ஒருத்தர் வெள்ள ட்ரெஸ் போட்டு நடந்து வந்துட்டு இருக்காரு. ஒரு வேற யாருமே கிடையாது. பிளரியா ஒரு உருவம் வந்து ஒரு பின்னாடியே சுத்திட்டு இருந்தல, அந்த உருவம் தான் இப்ப இதுக்கு உருவம் கிடைச்சிருக்குது. என்னப்பா என்ஜாய் பண்ற போலகுது அப்படின்ற மாதிரி கிட்ட வர இவர் கட்டிபிடிச்சுக்கிறார். நண்பா இப்பதான் என் கண்ணுக்கே தெரியுற, தேங்க்ஸ் எனக்கு எல்லாமே இருந்து புரிய வச்சதுக்காக. அப்புறம் உன் இடம் ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது இவரோட இடம் சொர்க்கம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. தம்பி இது என் இடம் கிடையாது உன்னோட இடம்னு போது எனக்கு புரியல, இது உனக்கான சொர்க்கம் பா தம்பி. என்ன நினைச்சிட்டு இருக்க சொர்க்கம்னா நம்ம இறந்ததுக்கு அப்புறமா நம்ம நினைக்கிறதெல்லாம் நமக்கான ஒரு உலகமா உருவாக்கும். நீ உன் வாழ்க்கை முழுக்க அட்மிர் பண்ண ஒரு விஷயம் இந்த பெயிண்டிங். சோ அதனால உனக்கு பிடிச்ச மாதிரி இந்த உலகம் உருவாகி இருக்கு. நீ என்ன வேணாலும் நினைக்கலாம்னு போது என்ன வேணாலும் நினைக்கலாமா, நான் ஒரு யானையை பறக்க வைக்க முடியுமா கிறிஸ், நீ எது வேணாலும் நடக்கலாம்னு போது அப்ப என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா அந்த பெயிண்டிங்ல ஒரு பறவை இருக்குது, அப்படியே பறந்து இவர் கிட்ட வர மாதிரி நினைக்கிறாரு. அதுவும் அப்படியே பறந்து வந்துகிட்டே இப்ப என்ன பண்ணுனா ஒரு பெரிய எச்சமா போட்டு விட்டுருது இவர் மேல. இதை நான் நினைக்கவே இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்ல, இதை நான் நினைச்சேன்பா அப்படின்ற மாதிரி சொல்ற. யோ குசும்பகார யானி பெயின் பேசிட்டே இருக்கும்போது ஒரு நிமிஷம் இரு அங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு கையை காட்டுற. பார்த்தா ஒரு சின்ன வீடு மாதிரி இருக்குது. ஆமா இது ஆனி வந்து எங்களுக்காக வரைஞ்ச ஒரு வீடு, அங்க போக முடியுமா அப்படின்னு கேட்கும்போது நான் யா எப்படி கேட்கற வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி மேல நடந்த ஒரு பாட்டு போயிட்டே இருக்க ஒரு பொதுக்கு தண்ணியில குச்சிடறாரு. யோ நீ செத்து போயிட்டியா, நீ நினைச்சுனா தண்ணி மேலேயே நடக்க முடியும். அட இல்லப்பா உள்ளே சில்லுன்னு இருக்குது, நான் உள்ளேயே நடந்து வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நடந்து ஒரு வழியா அந்த வீட்டுக்கு வந்து சேர்றாங்க. தன்னுடைய மனைவி தங்களுக்காக வரைஞ்ச ஒரு வீடு. இப்ப கையில பெயிண்டிங்கால ஆன ஒரு கப் வச்சிருக்காரு. இங்க பாரு உள்ள என்ன வேணாலும் இருக்கட்டும், ஆனா அதை காஃபின்னு நினைச்சு நீ குடிச்சினா அது காஃபியா மாறும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இவர் குடிக்கிறதான கசப்பாரு, யோ பெயிண்ட் தான் நான் குடிச்சிட்டு இருக்கேன், நீ ப்ராப்பரா நினைக்க மாட்டேன், இன்னும் இந்த இடத்துக்கு நீ அடோப்பாவல, ஒரு நிமிஷம் வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு செவத்துல பெயிண்டிங் மாதிரி இருக்குல்ல ஒரு ஓட்ட போறாரு அவரு. அப்படி ஓட்ட போடும்போது அப்படியே ஆப்போசிட்ல வந்து பெயிண்டிங்கா இருந்ததெல்லாம் ரியலா இருக்குது. பாத்தியா இப்படி நினைச்சா இப்படியா மாறிடும் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இப்ப நம்ம ஹீரோ நினைச்சுக்கிட்டே இந்த காஃபியை குடிக்கிறாரு. பார்த்தா ரியல் கப் ரியல் காஃபியா குடிக்கிறாரு. இதுக்கப்புறம் உன் வாழ்க்கையை நீ இங்க தான் வாழ போற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே இங்க உள்ள வர இப்ப அப்படியே கட் பண்ணி பூமியில நம்ம ஹீரோடைய மனைவி ஆனியை தான் காட்டுறாங்க. அவங்களால வந்து மறக்கவே முடியல, அவர் என் கூட இருக்கிற மாதிரியே இருக்கு. இவர் போனதுக்கு அப்புறம் அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க என் கூட இருக்கிற மாதிரியே இருக்குது, என்னைக்குமே அவர் வந்து அழிய போறது இல்லை, என்னோட எண்ணங்கள் அவர் எப்பவுமே இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா அவருக்கு பிடிச்ச அந்த டிராயிங்கை வந்து அப்கிரேட் பண்றாங்க. அதாவது ஒரு அழகான ஒரு மரத்தை வந்து பாத்தீங்கன்னா அவங்க வரைகிறாங்க. இப்படி இவங்க வரைஞ்சிட்டே இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இவங்க நின்றுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்பிள் ட்ரீ வந்து பாத்தீங்கன்னா முளைச்சிருக்குது. அதை பார்த்துட்டு இதுக்கு முன்னாடி நான் இந்த பெயிண்டிங்ல இந்த மாதிரி ஒரு பர்பிள் ட்ரீயே பார்த்ததில்லையே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்கிறார். அப்ப இவர் இருக்கார்ல இவர் பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆல்பர்ட். ஸோ ஆல்பர்ட் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா உண்மையிலேயே நீயும் உன் மனைவியும் வந்து மேட் ஃபார் ஈச் அதர்ஸ் தான், அது மட்டும் இல்லாம ஒரு ட்ரூ சோல் நீங்க ரெண்டு பேரும், இதெல்லாம் வந்து இதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்ப எனக்கு உடனே அங்க போகணுமே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றாரு. இங்க இருந்து நம்ம அங்க ஒரு 8 seconds போயிடலாம் தெரியுமா அப்படின்னு ஆல்பர்ட் சொல்ல, அப்படின்னு என்னால பறக்க முடியுமா, நான் சூப்பர் மேன் மாதிரி பறக்க முடியுமான்னு கேட்கும்போது ட்ரை பண்ண உன்னால எது வேணாலும் முடியுமே அப்படின்ற மாதிரி சொல்ல, இவரு என்ன பண்றாருன்னா நான் பறக்க போறேன் நான் சூப்பர் மேன் அப்படின்னு சொல்லிட்டு எகிரி குதிரார் பாருங்க. அவெல்லாம் பாதாளத்துல விழுந்துட்டு இருக்காரு. யோ ஆல்பர்ட் சொன்னியே என்னால பறக்க முடியும்னு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஆமா இவர் பெரிய கிரிப்டான்ல இருந்து வந்த சூப்பர் மேனு, சாதாரண பூமியில இருந்து தான் வந்த, நல்லா விழு அப்படின்ற மாதிரி சொல்ல பேஞ்சு பாக்குறாரு நம்ம ஹீரோ. போடாடே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஓட ஆரம்பிக்கிறாரு. ஆனா செம்ம ஃபாஸ்டா ஓடுறாரு, நேரா வந்து அந்த மரத்துக்கிட்ட தான் நிக்கிறாரு. பார்த்தா அங்கே வந்து ஆல்பர்ட் நிக்கிறான். ஏய் நீ எப்படியா வந்த அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்தை வந்து ரசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க இவங்க. அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது இப்ப திடீர்னு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த மரத்துல இருந்த பூக்கெல்லாம் உதிர ஆரம்பிக்கும் போது இப்ப அப்படியே கட் பண்ணி பூமியில காட்டுறாங்க. என்னன்னா அவங்க நல்லா வரைஞ்சிருப்பாங்க, ஆனா தன் கணவனை இழந்த வழி தாங்க முடியாம ரொம்ப வருத்தப்படுறாங்க. அதனால அது மேல தண்ணி ஊத்தி விட்டுறாங்க போலகுது. அந்த பெயிண்டிங் அப்படியே கரையுது, ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்காங்க. இது எல்லாமே வந்து இங்க நம்ம ஹீரோக்கு ஃபீல் ஆகி இவர் பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறாரு. பாரு நான் உன்னை மறக்கல, நான் இங்க தான் இருக்கேன், ஐ லவ் யூ ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுது அழுது கதறிட்டு இருக்காரு. இந்த சீனே ஒரு மாதிரியா இருக்கும். இப்ப அதை அப்படியே கட் ஆன உடனே ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கடற்கரையில நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்படி நடந்து வரும்போது ஒரே இவருடைய மனைவியுடைய ஞாபகமாவே இருக்கிறதுனால டக்குன்னு திரும்பி ஆல்பர்ட் இங்க பாரு இது வந்து கேக்குறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கலாம், ஆனா நீ என்ன பண்ணவே தெரியாது, என் ஒய்ஃப் இங்க வந்தாகணும், இதுதான் எங்களுடைய உலகம், இதுதான் நாங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து சொர்க்கமா வந்து உருவாக்கி வச்சிருந்தோம் பேசி வச்சிருந்தோம், இந்த உலகத்துல நான் மட்டும் இருந்தா செல்லாது, அவ்வளவு வேணும் எனக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும் போது, யோ என்னையா நீ சாதாரணமா பேசிட்டு இருக்க, அசாதாரணமான விஷயங்களெல்லாம் நீ சாதாரணமா பேசிட்டு இருக்க, முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஒரு பேசிட்டே இருக்கும்போது இப்பதான் நம்ம ஹீரோ பாக்குறாரு. என்னன்னா கடற்கரை ஓரமா வந்து கால் தடம், ஒரு சின்னதான ஒரு கால் தடத்தை பாக்குறாரு. அப்படியே அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போனா ஒரு சின்ன புலிக்குட்டி பொம்மை இருக்குது. அதை எடுத்து பார்த்தோன்னு கொஞ்சம் மன கலங்க ஆரம்பிக்கிறாரு. அப்படியே அழுதுகிட்டே கேட்கிறாரு, சரி என் மனைவியை கொண்டு வர முடியாது உன்னால, ஆனா என் பொண்ணு இறந்து போயிட்டால அவ இங்க தானே இருக்கா, அப்ப என் குழந்தைங்களை என்னால பார்க்க முடியும்ல, அவங்க கூட இருக்க முடியும்ல அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அப்படியே ஆல்பர்ட் பாக்குறாரு. எஸ் உன்னால முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அவர் மறைஞ்சு போக, இப்ப சின்னதா தன்னுடைய பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா உடம்பு சரியில்லாம இருக்கும் போது இவரு அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ண டைம் எல்லாம் அப்படி நினைச்சு பார்த்துட்டே இருக்காரு. சோ அதான் திருப்பி திருப்பி கனவுல வந்துட்டே இருக்கும் போது இப்ப யாரோ வந்து எழுப்புற மாதிரி இருக்கு. யாரு அப்படின்னு பார்த்தா அங்க வந்தது ஆல்பர்ட் கிடையாது, அதுக்கு பதிலா லியோனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்திருக்கா. வந்துட்டு நீங்க உங்க பொண்ணை பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்களாமே, அங்க கூட்டு போக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாங்க ஆமாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஒரே நிமிஷம் கண்ணை மூடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடுறாங்க. பாருங்க இப்ப கண்ணை ஓபன் பண்ணா வேற ஒரு இடமா இருக்குது.
இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சில கோட்டைகள்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே இருக்க மக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஜாலியாக பறந்துட்டு இருக்காங்க, குழந்தைங்கள்லாம் விளையாடிட்டு இருக்காங்க, போட்டிங்லாம் போயிட்டுருக்காங்க. ரொம்பவே ஒரு ஒரு ஜோஷான ஒரு இடம் மாதிரி இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து இந்த இடம் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, எப்படி பெயிண்டிங் வந்து உங்களுடைய உலகமோ அந்த மாதிரி இது என்னுடைய உலகம் சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, வாங்க போட்டில் போகலாம் அப்படின்ற மாதிரி போட்டில் கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ இவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே வராரு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோட்டை மாதிரி இருக்குது, ஒரு பெரிய வந்து ஒரு சொர்க்கம் மாதிரி இருக்குது, இந்த ஏஞ்சல்ஸ்லாம் மேலே பறந்துட்டு இருக்க மாதிரி இருக்குது. இதெல்லாம் பார்த்துக்கிட்டே வரும்போது இவருக்கு ஒன்று ஞாபகம் வருது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க பொண்ணு உடம்பு சரியில்லாமல் இருந்தப்போ அவங்க பக்கத்துலேயே ஒரு மினியேச்சர் செஞ்சு வச்சுருப்பாங்க. அதில் ஒரு ஒரு கோட்டை, அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ட்ராயிங் பண்ணிட்டு இருக்குது. இதெல்லாம் வந்து அவங்க பார்த்துட்டே இருக்கும்போது இங்கே அப்படியே கட் பண்ணி காட்டுறாங்க. அப்படி கப்பலில் போயிட்டே இருக்கும்போது உங்கள் பொண்ணை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க லியோனா. அது இருக்கட்டும், உன்னை பற்றி சொல்லு அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. அவங்க வந்து சில விஷயங்களை வந்து அப்படியே சொல்லிகிட்டே இருக்காங்க. அதை அவர் அப்படியே காதில் வாங்கிட்டே இருக்கும்போது அவர் சுற்றி இருக்கிற இடங்களை பார்க்குறாரு. அப்படி இடங்களை பார்க்கும்போது இப்போ திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ரியாக்ஷனை பாருங்களேன். இங்கே இருக்க சில விஷயங்கள், அந்த மேலே ஏஞ்சல் பறக்கிறது, அதுக்கப்புறம் இந்த சொர்க்கம் மாதிரி இருக்கிற இடங்கள், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பொண்ணு சின்ன வயசில் மினியேச்சராக விளாடின ஒரு விளையாட்டு பொம்மை. அது அப்படியே பார்க்குறாரு. அப்படியே அவருக்கு கண்ணெல்லாம் கலங்குது. அப்போ அந்த பொண்ணு சொல்கிறாங்க, எனக்கு ஒரு அப்பா இருந்தார், நாங்கள் சிங்கப்பூர் போகணும்னு நினைக்கிறேன். அப்படி ஃப்ளைட்டில் ஏறும்போது எங்கள் அப்பா ஒரு ஃப்ளைட் அட்டெண்டரை பார்த்து சிரித்தார், ரொம்பவும் சந்தோஷப்பட்டார். அவங்க ரொம்ப அழகாக இருக்காங்கன்னு சொன்னார். அப்போ அவங்களுடைய ஷோல்டரில் இந்த மாதிரி பேட்ச் குத்தி அதில் லியோனான்னு போட்டிருந்தது. அப்போ எனக்கும் அந்த மாதிரி ஆகணும்னு ஆசை இருந்தது, அதை எங்கள் அப்பா கிட்டேயும் நான் சொன்னேன் அப்படின்னு போது, ஆமாம்மா ஆமாம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு மாதிரி அழகிறாரு. இப்போ தான் அவருக்கே புரிய வருது, நமக்கும் புரிய வருது, இது வேறு யாருமே கிடையாது, அவங்க இறந்து போன பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே வந்து பழைய அந்த மேரின்ற உருவத்துக்கு மாறுறாங்க. ஏன்னா எப்படி வேணாலும் ஒரு உருவத்துக்கு இங்கே மாற முடியும், என்ன வேணாலும் பண்ண முடியும்ல. அவங்க அப்பாக்கே ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சீனே வந்து ரொம்பவும் அழகாக இருக்கும். அவர் அப்படியே பயங்கரமாக அழுவார். ஸோ இறந்து போன தன்னுடைய பொண்ணை பார்க்கும்போது அவ்வளோதான், ரெண்டு பேரும் கட்டி அணைச்சிக்கிறாங்க. ஸோ இப்படி ஒரு சந்தோஷமான மூமெண்ட்டிங்க. ஆனால் அப்படியே கட் பண்ணி இப்போ பூமியில் காட்டுறாங்க. அங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனியால் தாங்கிக்கவே முடியல தன்னுடைய ஹஸ்பண்ட் இறந்து போனது. ஸோ ரொம்பவும் கஷ்டமான ஒரு நிலைமைக்கு அப்புறமா ஒரு லெட்டர் எழுதுறாங்க. இந்த ஒரு டிஸ்டன்ஸ் என்னால் அதை வந்து இது வரைக்கும் நான் யோசிச்சு பார்த்தது கூட கிடையாது, இப்படி ஒரு டிஸ்டன்ஸ் நமக்குள்ளே ஏற்படுமான்னு சொல்லிட்டு கடைசியில் உங்களுக்கு ஒரு குட் பை கூட சொல்ல முடியாமல் என்னால் போயிடுச்சு. நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன் இதுக்கு முன்னாடி, நீங்கள் இல்லாமல் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதை எல்லாருமே ஈஸியாக சொல்லுவாங்க, ஆனால் நான் சொன்னது ஈஸியாக சொன்னது இல்லை அப்படின்ற மாதிரிலாம் வந்து உருக்கமாக ஒரு லெட்டர் எழுதிட்டு இருக்காங்க. இங்கே அப்படியே கட் பண்ணால் நம்ம ஹீரோ வந்து ரொம்ப சந்தோஷமாக அவருடைய அந்த மனைவி கட்டின அந்த வீட்டில் வந்து உட்காந்துட்டு இருக்காரு. அவருடைய சொர்க்கத்தில் உட்காந்துட்டே இருக்கும் போது அந்த இடத்துக்கு ஆல்பர்ட் வராரு. ஆல்பர்ட் வந்து உடனே, நண்பா ரொம்ப தேங்க்ஸ்ரா, நீ வந்து என் பொண்ணை பார்க்க வச்சுட்டேன், இவ்வளோ சந்தோஷமாக இருக்க தெரியுமா அப்படின்னும் போது ஒரு மாதிரி ஒரு மூஞ்சி ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இல்லை இப்போ ஒரு விஷயம் சொல்ல போகிறேன், அது உனக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்க போதுன்னும் போது, இந்த மாதிரி உன்னுடைய மனைவி வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே ஒரு பயங்கரமாக அழுகிறாரு. யோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் அழுதுட்டு இருக்காரு. வேறு என்ன பண்ண முடியும், அவருக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு விஷயம் கேட்குறாரு, சரி ஓகே ஏதோ இப்படி ஆகிப்போச்சு, ஆனால் அவள் இறந்துட்டால, அவள் இங்கே தானே வருவா, எங்கே அவளை உடனே பார்க்கணும் எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, இப்போ இவர் கனெல்லாம் கலங்குது ஆல்பர்ட், இல்லை அது முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இப்போ நம்மால் கோவப்படுறாரு. யோ என்னையா விளாட்றீங்களா, இறந்தா இங்கே தானே வந்தாகணும், இதுதானே சொர்க்கம், அப்போ என் பொண்ணை பார்த்த மாதிரி நான் அவளை பார்க்கணும், என்னால் முடியல, அவளால் பார்த்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, இங்கே பாருங்க ஒரு விஷயம் உங்களுக்கு புரிய மாட்டேது, அவங்க சூசைட் பண்ணிக்கிட்டாங்க, சூசைட் பண்ணிக்கிட்டா இங்கே வரமாட்டாங்க, இங்கே வரலனா எங்கே போயிருப்பா, சூசைட் பண்ணிக்க கூடாதுங்க, சூசைட் பண்ணால் அது ஒரு தப்பான விஷயம், அப்படி பண்ணாங்கன்னா அவங்க நரகத்துக்கு தான் போவாங்க, தற்கொலை பண்ணிக்கிறது ஒரு அஃபென்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, ஏய் இதெல்லாம் எனக்கு தெரியாது, என்ன சொன்னீங்க இங்கே வரும்போது, இங்கே எந்த ரூல்ஸும் இல்லைன்னு சொன்னீங்க, இப்போ என்னவோ அங்கே இங்கேனு சொல்லிட்டு ரூல் சொல்கிறீங்க, அதெல்லாம் முடியாது, ஆனியை நான் இப்போவே பார்த்தாவனோ அவள் எங்கே இருக்கா சொல்லு நான் போகிறேன் போது, யோ என்னையா சொர்க்கத்துலேருந்து நரகத்துக்கு போகிறேன்ற, வேறு வேறு டிபார்ட்மெண்ட் யாது, சொன்னால் கீழே கொஞ்சம் பொறுமையாக உட்காரணும் போது கோவப்பட ஆரம்பிக்கிறார். இப்போ அந்த இடத்துல அப்படியே இடிலாம் இடிக்க ஆரம்பிக்குது. நீ தானே சொன்ன அவள் என் சோல்மெட்டு, நாங்கள் மேட் ஃபார் ஈச்சதுன்னு சொல்லிட்டு அவள் ஒரு இடத்துல போயிட்டு கஷ்டப்பட்டு இருக்கும் போது என்னால் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது, இந்த உலகம் இல்லை சொர்க்கம் இல்லை நரகம் இல்லை, அவள் எங்கே இருந்தாலும் நான் அவளை தேடி போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சி நின்றுட்டு இருக்க, இவனடா ஒரே விடாப்புடியாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, பாரு இது வரைக்கும் இந்த மாதிரி ஒன்று நடந்ததே கிடையாது, இதுக்கெல்லாம் நிறைய ப்ரொசீஜர் இருக்குன்னு போது இவர் விடவே மாட்டார், முடியவே முடியாது, நான் பார்த்தே ஆகணும், இந்த நரகத்துக்கு போய் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ நம்ம ஆல்பர்ட் வந்து ஒரு இடத்துக்கு கூட்டு வராரு. இந்த சொர்க்கம் அந்த நரகத்துடைய மேனேஜ்மெண்ட் போலுக்குது. அந்த இடத்துல எல்லாருமே அப்படியே பறந்துட்டு இருக்க, அங்கே போயிட்டு ட்ராக்கர் அப்படின்னு சொல்லப்படுற ஒருத்தனை மீட் பண்ணுறாங்க. இவன் தான் வந்து அந்த நரகத்துக்கு போகிறதுக்கான கரெக்டான ஆள் போல இருக்கு. அப்படியே நம்ம ஹீரோவும் இவரும் ஆல்பர்ட்டும் அப்படியே பறந்து போகிறாங்க. ஒரு ஒரு டெஸ்கில் நின்றுட்டு இருக்காரு. இந்த மாதிரி வந்து இவங்க மனைவி வந்து நரகத்தில் மாட்டிக்கிட்டாங்க, ஸோ அவங்கள கொண்டு வரணும், காப்பாற்றணுங்க, அதுக்காக தான் இவர் வந்திருக்காரு, நீங்கள் தான் உதவி பண்ணணும் அப்படின்னு ஆல்பர்ட் சொல்லும்போது, ஓ நீ தானா அது விடாபுடியாக நிற்கிறது, இங்கே பாரு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ, நீ சொர்க்கத்துக்கு வரனா உன்னுடைய பாஸ்ட் டென்ஸ் எல்லாம் உனக்கு ஞாபகத்தில் இருக்கும், அது ஒரு சந்தோஷமான இடம், ஆனால் நரகன்றது தண்டிக்கிறதுக்காகவே அனுப்பப்படுற ஒரு இடம், அந்த இடத்துல வந்து எந்த ஒரு ஞாபகமும் இருக்காது, நீ அங்கே போகிறதே ஒரு பெரிய விஷயம், பல தடங்கல்களை தாண்டி போகிற மாதிரி இருக்கும், அதுவே ஒரு அஃபென்ஸ், ஆனால் நீ அங்கே போயிட்டு அவங்கள பேசி கூட்டின் வரும்னு நினச்சின்னா அது நடக்கவே நடக்காது, ஏன்னா நீ யாருன்னு அவங்களுக்கு தெரியாது, ஸோ இதெல்லாம் வேலைக்காகாது, இந்த ஐடியாவை இப்போ விட்டுருணும் போது அந்த ஈர வெங்காயம்லாம் எங்களுக்கு தெரியும், கூட்டு போனால் கூட்டு போ, முடியுமா முடியாதா அப்படின்ற மாதிரி கேட்க, விதி
யாரை விட்டுது வா கண்ண மூடு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்போ கண்ண மூடணும்னு பார்த்தீங்கன்னா ஸோ இவங்க மூணு பேரும் ஒரு படகுல போயிட்டு இருக்காங்க. ஸோ இந்த படகு இது வரைக்கும் ஒரு மாதிரி அமைதியாக போயிட்டே இருக்குது. இப்போ நரகத்துக்கு கிட்டத்தட்ட வேற ஒரு உலகத்துக்குள்ளே நுழைய போகிறாங்க. ஸோ அப்படி நுழையும் போதே பார்த்தீங்கன்னா பயங்கரமான அலை அடிச்சுட்டு இருக்கு. சீற்றம், கடல் சீற்றமாக இருக்கும் தெரியுமா, அதில் போக முடியாது தெரியுமா. ஸோ அந்த மாதிரி இடத்துல இவங்க தொடங்குறாங்க. நம்ம ஹீரோ பார்க்குறாரு அப்படி கரு மேகங்கள் சூழ ஆரம்பிக்குது. ஒரு மாதிரி டிஸ்டர்பிங்கான மூமெண்ட்டாக இருக்குது. என்னங்க இவ்வளோ மோசமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்க, ஏன்பா நான் என்ன உன டூருக்கு நெதர்லாண்டுக்காக கூட்டின்னு போகிறேன், நரகத்துக்கு கூட்டு போகிறேன்பா, இது தொடக்கம், இதை விட மோசமாக இருக்க போகுது அப்படின்னும் போது ஹீரோ கொஞ்சம் அப்படியே லைட்டாக பயப்பட ஆரம்பிக்கும் போது, இப்போ இந்த மாதிரி வந்து அலைகளெல்லாம் தாண்டி அப்படி நடு கடலுக்குள்ளே போயிட்டே இருக்கும் போது இப்போ அடுத்த ஒரு ஆபத்து, திடீர்னு கடலுக்குள்ளேருந்து ஏகப்பட்ட அரக்கர்கள் வந்து இவங்க கப்பலை பிடிச்சி ஆட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ரொம்ப பயந்து போயிருக்கும் போது அவங்க கப்பலே கவுத்து விட்டுறாங்க. அவ்வளோதான், நம்மால் புதாலுன்னு தண்ணியில் விழுறாரு. அப்படி தண்ணியில் வந்துட்டே இருக்கும்போது இவருக்கு மறுபடியும் ஒரு பாஸ்ட் டென்ஸ் ஞாபகம் வருது. அதில் தன்னுடைய மனைவி என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, நீங்கள் யானை கவனிக்கிறதே கிடையாது, அவன் மற்ற பசங்க மாதிரி கிடையாது, அவன் வந்து ரொம்ப வந்து ஒரு மாதிரி மெச்சூர்டான கேரக்டர் மாதிரி இருக்கிறான், மற்ற பசங்க மாதிரி விளையாட மாட்டான், வெளியில் போக மாட்டான், கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, நீங்கள் என்ன ஏதுன்னு விசாரிக்கிறதும் கிடையாது, அவனுக்குள்ளே ஏதாவது இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கா, இந்த மாதிரிலாம் நீங்கள் தானே போய் பேசணும், கொஞ்சம் பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்புகிறாங்க. ஸோ அதனால தான் ஒரு நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கும் போது ஒரு மரத்துக்கடையில் நின்று பேசுகிறாங்க, டே நீடா இப்படி இருக்கிற மற்ற பசங்க மாதிரியே இல்லையடா அப்படின்ற மாதிரிலாம் வந்து இவர் பேச ஆரம்பிக்கிறாரு. அப்பா அப்பா நான் என்ன பண்ணேன், நான் ஒழுங்காக இருக்கேன், எனக்கு பிடிச்சிருக்குது, எனக்கு மற்ற என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து போய் சொல்லிட்டு வெளில சுற்றுறாங்க, கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுக்கிறாங்க, அந்த மாதிரிலாம் எனக்கு இருக்க பிடிக்கல, எனக்கு பிறவிலே அது இருக்குது, இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சில வாக்குவாதங்கள் ஏற்பட ஆரம்பிக்குது. இப்போ அப்படியே அந்த சீனை கட் பண்ணி இவங்க கரை ஒதுங்குறாங்க. வந்து பார்த்தா இதுதான் நரகத்துக்கு உள்ளே போகிறதுக்கான வாசல் போல இருக்குது. அங்கே ஏகப்பட்ட கொடூரமான ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் வந்து நரக வாசிகள் மாதிரி வந்து உங்களுக்கு தெரியுது. இருந்தாலும் இதை தாண்டி தான் இவங்க போய் ஆகணும், அப்படியே உள்ள போறாங்க. அப்ப டிராக்கர் வந்து என்ன சொல்றாருன்னா, ஏதோ ஒன்னு சரியில்லை, சரியா சிக்னல் கிடைக்க மாட்டேது, முன்ன மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அப்ப நம்ம ஹீரோவை சொல்றாரு, ஏன்னா நான் வேற ஒருத்தரை பத்தி நினைக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க பையனை நினைச்சிட்டு இருக்காருல, அதை பத்தி தான் சொல்றாரு. அப்ப ஆல்பர்ட் திரும்புறாரு, ஹலோ நம்ம எங்க வந்திருக்கோம், வாங்க இதை தேடிக்கிட்டு போவோம், வேற யாரையும் நினைச்சிட்டு இருக்கேன்னு சொல்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதை நினைக்காதீங்க, எங்க கூட வாங்க அப்படின்ற மாதிரி ஆல்பர்ட் சொல்லி கூட்டு போறாரு. ஆனா திருப்பி திருப்பி அவருடைய பையனுடைய நினைவுகள் தான் வந்துட்டு இருக்குது. அவன் ரொம்ப தெளிவா பேசுறான் அந்த பையன், அந்த சின்ன வயசுல அப்பா எனக்கு இந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழணும், ரொம்ப பொறுப்பாக இருக்கணும், அந்த மாதிரி ரொம்ப தெளிவாக பேசுகிறான் பாருங்க. அதெல்லாம் உங்கள் அப்பா கேட்டுட்டு இருக்காரு. என் வாழ்க்கையை நினச்சி நான் ரொம்பவும் பயப்படுறேன்ப்பா, யாருமே என்ன புரிஞ்சிக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு என்னென்னா ஒரு நல்ல வாழ்க்கையை இந்த மற்றவங்க மாதிரி இல்லாமல் யூனிக்கான ஒரு வாழ்க்கையை வாழணும்ப்பா அப்படின்னு சொல்லும்போது ரொம்பவும் பெருமையாக இருக்கு நம்ம ஹீரோக்கு. அப்படியே கட்டி அணிச்சிக்கிறாரு, டேய் நீ இப்படி யோசிப்பா நான் நினைக்கவே இல்லடா, ஏன்னா நீ இவ்வளோ நல்ல பிள்ளையாக இருக்க, நீ தான்டா யோ மை மேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ தான்டா என் பக்கத்தில் எப்போவுமே இருப்ப, நான் நரகத்துக்கே போனாலும் நீ இருப்படா என் பக்கத்தில் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. இப்போ அது அவருக்கு ஞாபகம் வருது. இப்போ அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே நிற்கிறாரு. இப்போ என்னன்னா அங்கே நரகத்தில் வந்து வழியே தெரியல, எந்த பக்கம் போனோம், அவங்க ஒய்ஃப் எங்கே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியல, அப்படியே ஒரு மாதிரி சிக்னல் இல்லாத ஒரு இடம் மாதிரி ஆகுது. இல்லை நடுவில் நடுவில் ஆல்பர்ட் வேறு வந்து இங்கே பாருங்க, நீங்கள் மற்றதெல்லாம் நினைக்காதீங்க, இங்கே நல்லா உங்கள் மனைவியை நினைக்க பாருங்க, அதை மட்டும் நினைங்க, இங்கே ஏதாவது வழி இருக்கும், இப்படி போய் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வேற வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு ஆல்பர்ட் வேற. ஆனால் நம்ம ஹீரோக்கு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷுவல் வருது. அது என்னன்னா அவங்க பசங்க இறந்து போனப்போ என்னன்னா அந்த ஃபியூனரில் போய் அவர் பேச இருப்பார். அப்படி பேசும்போது அன்னைக்கு நடந்த விஷயங்களை பற்றி தான் பேசுவார். ஒரு சின்ன பையனுக்குள்ள இவ்வளோ விஷயங்கள் இருக்குமா, அவனுக்குள்ள இருந்ததெல்லாம் ஒரு பயங்கரமான தன்னம்பிக்கை, அப்படி ஒரு கரேஜை நான் என்கிட்ட கூட பார்த்தது இல்லை, ஏன்னா ஒரு பெரிய ஆள் மாதிரி இருந்தது, அவனுடைய கண்ணில் வந்து ஒரு ஸ்ட்ரென்த் இருந்தது, அப்படிப்பட்ட ஒரு பையன் அவன் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க இவர் அதை தான் நினைச்சிட்டே இருக்காரு அங்கே நரகத்தில் போயிட்டு. ஆனால் அங்கே ஆல்பர்ட் என்ன பண்ணுறாருனா, இங்கே பாருங்க அநேகமாக இந்த இடத்துல தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ரியாக்ஷன்லாம் பார்க்குறாரு. அப்படியே என்ன இவன் இப்படி துடிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு நம்ம ஹீரோடைய பார்வையே ஒரு மாதிரி மாறுது. என்னன்னா அவங்க பையனை பற்றி பேசியிருப்பார் தெரியுமா, அந்த பையன் பேசுறதை கேட்டிருப்பார் தெரியுமா, அது எல்லாமே வந்து நம்ம ஆல்பர்ட் குள்ள தான் பார்க்குறாரு. அவன் வந்து இங்கே தான் இருப்பாங்க, இங்கே தான் இருப்பாங்க, நம்ம போயாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கும்பலுக்கு நடுவில், அந்த அரக்கர்கள் கும்பலுக்கு நடுவில் போக பார்க்கும்போது இப்போ நம்ம ஹீரோ கத்துறாரு, நோன் கத்திக்கிட்டு கிட்ட போய் பிடிச்சிட்டு உங்கள் அம்மா அதுக்குள்ளே இல்லை ஐயான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்படியே ஆல்பர்ட் வந்து ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுறாரு. என்னன்னு பார்த்தா உண்மையிலே வந்து அவங்க பையன் தான் பொழுது, இவ்வளோ நேரமாக வந்து கூடவே இருந்திருக்காரு ஆல்பர்ட்ன்ற உருவத்தில். அவ்வளோதான், கட்டி பிடிச்சி அழ ஆரம்பிக்கும் போது உங்கள் அம்மா அங்கே இல்லை, அதுக்குள்ளே போவேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அழும்போது, அப்பா இப்போ அது கண்டுபிடிச்சிங்களேப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனும் அழுதுட்டே இருக்க, பின்னாடி இப்போ டிராக்கர் வருது, ஏய் என்னடா பண்ணுறீங்க, வேணா பொண்டாட்டி தேடி போனோன்னு வந்தான், இங்கே வந்து உன்ன புள்ளன்றான், என்னதான்டா பிரச்சனை அப்படின் போது கொஞ்சம் சிரிக்கும் போது, சரி சரி வாங்க வழியை கண்டுபிடிச்சிட்டேன், மேலே லிஃப்ட் மாதிரி ஒன்று போகுது, அங்கே தான் நம்ம போய் ஆகணும், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, தம்பி நீ இங்கே இருப்பா நீ வராது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஆமாம் அங்கே வந்து வந்து சென்டிமெண்ட் பண்ணிட்டு இருப்பீங்க ரெண்டு பேரும், இதெல்லாம் வேலைக்காகாது, நம்ம போகிற இடம் ரொம்ப டேஞ்சரஸான ஒரு இடம், அங்கே வந்து ரொம்ப கான்சியஸாக இருந்தால் மட்டும்தான் உன் மனைவியை கண்டுபிடிக்க முடியும், அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஆபத்தான இடம், இவனை இங்கே விட்டு வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இப்போ ஏன் வந்து பார்த்தீங்கன்னா விட மாட்டான், இல்லை இல்லை நானும் வருவேன், எங்கள் அப்பாவுக்கு எதுவுமே தெரியாது, இருக்கணும் ஒரு பக்கத்தில், அவருக்கு பலமானா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஏன் உன்னை பார்த்ததே எனக்கு பலம் வந்த மாதிரி இருக்குடா, நீங்கள் தான் இருக்கணும்,
அங்கே அவர் சொன்ன மாதிரி என்ன ஆபத்து இருக்க போகுதுன்னு தெரியல. ஆனால் உன்னை நினச்சி நான் ஒவ்வொரு தடவையும் நான் பெருமைப்பட்டிருக்கேன். இப்படி உன்னை பார்க்கவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்ல, அப்படியே லிஃப்ட் மாதிரி மேலே போது அதில் ஏறி போகிறாங்க. அப்படியே கீழே இருந்துங்க பாருங்கப்பா, விட்டுறாதீங்க, உங்களை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், நீங்கள் எந்த அளவுக்கு போராடுவீங்கன்னு எனக்கு தெரியும், வழியெல்லாம் நினச்சி பாருங்கப்பா, விட்டுறாதீங்க, நாங்கள் இறந்தப்போ இருந்ததுலாம் நினச்சி பாருங்க, அவங்க கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இவ்வளோ நேரம் அப்படியே தெம்பா ஒரு ஆளாக இருந்தவன், ஒரு மேனாக இருந்தவன் இப்போ அப்படியே ஒரு பையனாகவே மாறிட்டான். நிறைய க்ளூங்க இந்த மாதிரி கொடுக்குறான். இது அப்படியே கேட்டுக்கிட்டே மேலே போறாரு. மேலே போகும்போது என்னது உங்க இறந்தப்போ இருக்கிற விஷயத்த சொல்லணுமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்போ அப்படியே கட் பண்ணி ஒரு ஃபிளாஷ்பேக் வருது. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் நம்ம சேது மாதிரி உட்கார வச்சிருக்காங்க. என்னன்னா உண்மையிலே அப்படிதான் ஆயிருக்கு. இவங்களுடைய ரெண்டு பசங்க இறந்து போனப்போ இவங்க பயங்கர டிப்ரெஸ்ல வந்து சூசைட் பண்ணிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அப்பவே ஒரு தடவை ட்ரை பண்ணியிருக்காங்க பாத்தீங்களா, கையில கட்டு இருந்திருக்கும். அதனால இவங்க ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல் இருந்திருக்காங்க. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா டெய்லி போய் பார்த்து அந்த அளவுக்கு லவ் பண்ணியிருக்காரு. எவ்வளவு பெரிய விஷயம் வந்தாலும் இவர் வந்து இவங்களை விட்டு கொடுக்குற மாதிரி இல்ல. அவங்கள அந்த மாதிரி ஒரு மென்டல் இல்னஸ்ல இருந்து வெளியில கொண்டு வந்ததே இவர் தான். ஸோ அது என்னென்னலாம் பண்ணாரு, எப்படிலாம் பேம்பர்ஸ் பண்ணாரு அப்படின்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு இல்யூஷன் மாதிரி அப்படி வந்துட்டு இருக்க. இப்போ அப்படியே கட் பண்ணா நரகத்துடைய இன்னொரு ஒரு லெவலுக்கு வந்திருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நரகத்துக்கு வர புது வரவுகள், ஓகேவா? ஸோ அப்படி தர முழுக்க தலை மட்டும் தான் இருக்குது, அப்படியே மீதி எல்லாம் புதஞ்சு போய் எல்லாம் கத்திட்டு இருக்குதுங்க. ஐயோ அம்மா அப்பான்னு கத்திட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ வந்து சொர்க்கத்துல இருந்து வந்தவர் இல்லையா, ஸோ அதனால வந்து அப்படியே தாண்டி தாண்டி போயிட்டு இருக்காரு. ஒவ்வொன்றும் ஒன்னொன்னு கத்திட்டு இருக்குதுங்க, எப்படியாவது இன்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குதுங்க. அப்போ திடீர்னு ஒரு தாத்தா, மகனே நீ வந்துட்டியா அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோ அப்படியே கிட்ட போய் மூஞ்ச பாக்குறாரு. நீ உன்ன என் அப்பா இல்ல, கிளம்பு கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர் இங்க என்ன பண்றாருன்றது இவருக்கு புரியாத. அப்போ திடீர்னு அங்க ஒரு பல லட்சம் முகங்கள் இருக்குது. ஆனா எப்பவுமே இது வந்து நம்ம எவ்வளவு கூட்டத்துக்கு நடுவிலையும் நமக்கு பிடிச்சவங்களை ஈஸியா கண்டுபிடிச்சிருவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஆனியோடைய முகத்தை பாக்குறாரு. ஆனி அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. அப்படியே கட் பண்ணா இவர் ஆனியோட இருந்த பயங்கரமான நினைவுகள், ஒரு பார்க்ல, ரொம்ப அழகான ஒரு பார்க்ல ரெண்டு பேரும் படுத்துக்கிட்டு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த சீன் வருது. ஸோ அதெல்லாம் நினைச்சுக்கிட்டே, ஸோ நினைவுகள் தான் இவருக்கு வந்து பவரே கொடுக்குது. அதை நினைச்சுக்கிட்டே அப்படியே கிட்ட போறாரு. ஆனியோடைய முகத்துக்கிட்ட போயிட்டு அணின்னு போகும்போது அப்படியே உடச்சுக்கிட்டு அப்படியே கீழே விழுந்துறாரு. ஸோ அப்படியே பறந்துட்டு இருக்காரு அந்தரத்துல, பல அடுக்குகள் அப்படியே வந்து டிராவல் பண்ணி வந்துட்டே இருக்கும் போது ஒரு இடத்துல பொத்துன்னு கீழே விழுந்து முழுகிறாரு. கம்ப்ளீட்டா முழுகிட்டாரு, அவரால் மேலே வரவே முடியல. அப்போ இன்னொரு ஒரு ஞாபகம் வருது. அதுல வந்து அவர் கேட்கிறாரு, என்கிட்ட உனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஆனி கிட்ட வந்து உங்ககிட்ட பிடிச்ச ஒரு குணமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க எப்பவுமே வந்து இந்த நெவர் கிவ் அப் அந்த ஒரு ஆட்டிடியூட்ல இருப்பீங்க, எதுவுமே வந்து ஈஸியாக விட்டு கொடுத்துட மாட்டீங்க. ஸோ அதுதான் உங்ககிட்ட இருந்து எனக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது யூரோ இங்க நெவர் எவர் கிவ் அப் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியிலேருந்து வெளியில் வராரு. பார்த்தா பக்கத்தில் அந்த ட்ராக் இருக்கிறாரு. பரவாயில்லையப்பா, உன் ஒய்ஃபை கண்டுபிடிச்சிட்ட, நீ இவ்வளோ தூரம் வருவேன் நான் நினைக்கவே இல்லை, ஆனால் இப்போ இந்த இடத்த பாரு அப்படின்ற மாதிரி ஒரு இடத்த காட்டுறாரு. ஒரு மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி இருக்குது, இது வேற எந்த இடமும் கிடையாது. உன்னுடைய மனைவி உருவாக்குன அவங்களுக்கு பிடிச்ச ஒரு ஃபேவரட்டான இடம், ஆனால் அவங்க சூசைட் பண்ணிக்கிட்டதுனால அந்த இடத்தைய நைட் மேரா மாற்றி அதை வச்சு அவங்க ஆசையாசியாக பண்ண ஒரு விஷயத்தை வச்சு அவங்களுக்கு தண்டனை கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு இலூஷன் உலகத்தில் தான் இப்போ அவங்க இருக்காங்க. இன்னொரு விஷயம், கண்டிப்பாக உங்களை அவங்களுக்கு ஞாபகமே இருக்காது. நீங்கள் போங்க, இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்கன்னா இது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம், ஆனால் இவ்வளோ தூரம் வந்துட்டீங்கன்னா ஏதோ ஒன்று உங்ககிட்ட இருக்குது, போங்க அவங்கள கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம், கொஞ்சம் நேரத்துக்கு மேலே நீங்கள் இருக்காதுங்க. அப்படி இருந்தீங்க அவங்கள கன்வின்ஸ் பண்ண முடியல அப்படின்னா உடனே வெளியில் வந்துடுங்க, இங்கேருந்து நம்ம போயிடலாம், இல்லைனா நீங்களும் இங்கே இருக்கிற மாதிரி ஆகிடும், இதுக்கப்புறம் உங்களால் வந்து சொர்க்கத்துக்கே போக முடியாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லி வார்ன் பண்ணி அனுப்புறாரு. சரின்னு ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வராரு. ஒன்றுமே இல்லை, இவருக்கு வந்து அந்த சொர்க்கத்தில் எவ்வளோ அழகாக வந்து ஒரு மாளிகை மாதிரி இருக்குது அதே இடம் தான், ஆனால் இங்கே வந்து நரகத்தில் பாழடைஞ்சு போயிருக்குது. இவர் போய் தன்னுடைய மனைவியை தொடுறாரு. அவங்க பார்த்தோன்னே பயப்படுறாங்க, யார் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சுத்தமாக ஞாபகமே இல்லை. ஸோ இந்த ஒரு பெயின் இன்னுமே வந்து பயங்கரமான ஒரு கொடூரமான பெயின். நமக்கு எல்லாமாவும் இருந்தவங்க நம்மளை யாருன்னு கேட்கும் போது ஒரு மாதிரி ஒரு வலி வரும் பாருங்க. கஷ்டப்படுறாரு நம்ம ஹீரோ. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறாரு, இந்த மாதிரிலாம் நமக்குள்ளே நடந்தது, நீ சூசைட் பண்ணிக்கிட்டே போது ஆனால் அவங்களுக்கு எதுவுமே புரியல, பிரம்மம் பிடிச்ச மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க. அப்படியே அவங்க கையில் ஒரு எட்டுக்கால் பூச்சி ஏறுது, அப்படியே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு மாதிரி பிரம்மம் பிடிச்ச மாதிரி அப்படி உட்காந்துட்டே இருக்கும் போது இப்போ நம்ம ஹீரோ அப்படியே கட் பண்ணி ஒரு சின்ன ட்ரீம் நினச்சி பார்க்குறாரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க பசங்க இறந்து போனப்போ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மென்டலி பாதிக்கப்பட்டு ஒரு ஹாஸ்பிட்டலில் இருந்திருப்பாங்க. ஸோ அங்கே தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு. இவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா அன்றைக்கி மட்டும் இவங்க ட்ராப் பண்ண போயிருந்தா பசங்களை அவங்க பசங்க இறந்துருக்க மாட்டாங்க, எல்லாத்துக்கும் தான் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிப்ரெஷனில் இருக்காங்க. கிட்டத்தட்ட எல்லாத்தையும் மறந்துட்டு தான் இருக்காங்க அந்த சமயத்துல. ஆனா நம்ம ஹீரோ உட்கார்ல, கொஞ்சம் கொஞ்சமா பக்கத்துல உட்காந்து பழைய விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகப்படுத்தி ஞாபகப்படுத்தி அவங்க சந்தோஷமா இருந்தது, அவங்க பிள்ளைங்க சந்தோஷமா இருந்தது ஞாபகப்படுத்தி தான் அவங்களை வெளியிலேயே கொண்டு வந்தாரு அந்த மென்டல் ஸ்ட்ரெஸ்ல இருந்து. ஸோ அந்த ஒரு சீனை காமிச்சிட்டு இப்போ அதைத்தான் இவர் ட்ரை பண்ண போறாருன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இவரும் வந்து விடுற மாதிரி இல்லை, நான் உன்னை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் தான் உன்னுடைய ஹஸ்பண்ட், இதெல்லாம் எனக்கு நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு என்ன நம்ம ட்ரை பண்றாரு நம்ம ஆளு. ஆனா அவங்களுக்கு எதுவுமே புரியல, அவங்க பாட்டினி இப்படியும் அப்படியுமா நடந்துட்டு இருக்காங்க, நிறைய
மெத்தட்ஸ்லாம் ட்ரை பண்ணுறாரு. வேற ஒரு பேர் மூலயமா வந்து காதலிக்கிற மாதிரி முதல் டைம்ல பார்த்தார் இல்லையா, அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி பார்க்குறாரு. இப்போ நேரம் ஆகிட்டே இருக்குது, ப்ளீஸ் சொன்னா கேளு, இங்கே நம்ம இருக்க முடியாது, நீ இங்கே மாட்டிப்ப, உன்னை என்னால் உன்னை விட்டு போக முடியாது, ப்ளீஸ் ஞாபகப்படுத்து ஞாபகப்படுத்துன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக கெஞ்சிட்டு இருக்காரு. பட் எதுவுமே கை கொடுக்கல. இப்போ அப்படியே பொறுமையாக வெளியில் வராரு. அந்த டிராக்கர் கிட்ட வந்து, நான் எவ்வளவு ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், என்னால் மாற்றவே முடியல, நீங்கள் ஒன்று பண்ணுங்க, சொர்க்கத்துக்கு போங்க, அங்கே போயிட்டு என் பையன்கிட்டையும் பொண்ணுகிட்டையும் சொல்லுங்க, அவங்கள நாங்கள் ரொம்ப நேசிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கான எல்லாமே இவ தான், என்னுடைய உயிரே இவ தான், இவளை விட்டு வந்தால் எந்த ஒரு சந்தோஷமும் உனக்கு சந்தோஷமா இருக்காது, அதனால நான் இங்கே தான் இருக்க போறேன் அப்படின்னு மாதிரி சொல்றாரு. நம்ம டிராக்கரும் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்க சார், உங்களுக்கு புரியல, இந்த இடம் இப்படி இருக்குன்னு நினைக்காதீங்க, அமைதியாக இருக்குன்னு, இது ஒரு நரகம், இன்னும் கொடுமையான விஷயங்கள்லாம் இங்கே நடக்க போகுது, கொடுமையாக இருக்கும், சொன்னால் கேளுங்க, கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்லும்போது, இந்த கொடுமையை அவளை மட்டும் தனியாக அனுப்பி வச்சுட்டு என்னால் அங்கே வர முடியாது, சாரி சார் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறாரு. அவ்வளோதான், இப்போ நேராக வந்து மடியில் படுத்துக்கிறாரு. அவங்க சூசைட் பண்ணிக்கும் போது சொன்ன அதே வார்த்தை தான், நானும் உங்ககிட்ட சொன்னேன், என்ன ஆனாலும் உன்னை விட்டு நான் போக மாட்டேன், உன் கூட இருப்பேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு படுத்துக்கிட்டே இப்போ என்ன பண்ணுறாருனா, அவங்க லைஃப்பில் நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறாரு. நம்ம இப்படிலாம் இருந்தோம்ல அப்படிலாம் இருந்தோம்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷனலாக அப்படியே பேசிகிட்டு இருக்காரு. இப்போ அப்படியே ஹீரோனை காட்டுறாங்க, அவங்க கண்ணிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணீர் வந்துட்டு இருக்குது. என்னென்னா, அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இப்போ வந்து அவங்க ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக விஷுவல்ஸ்லாம் வந்துட்டே இருக்க, ஆனால் நம்ம ஹீரோ வந்து கான்ஷியஸ் இல்லாமல் போகிறாரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மயங்கிட்டு இருக்காரு, அந்த இடமே வந்து ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. இப்போது அந்த மென்டல் ஹாஸ்பிட்டலில் தன்னுடைய கணவன் வந்து என்னென்னலாம் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஞாபகம் வருது. நான் இருக்க உனக்காக அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் கடைசியாக கட்டுப்பிடிப்பார். அது ஞாபகத்துக்கு வந்த உடனே இவங்களுக்கு எல்லாமே ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சு, இப்போ இவங்க கத்த ஆரம்பிச்சிட்டாங்க, கிறிஸ் எந்திருங்க, இங்கிருந்து நம்ம போயாகணும் கிறிஸ்ன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. ஆனால் நம்மால் பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணிக்குள்ளே தான் காட்டுறாங்க. அந்த தண்ணிக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக மூழ்கிட்டு இருக்காரு, அதாவது நரகத்துக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக இவரும் வந்து போயிட்டு இருக்காருன்ற மாதிரி நமக்கு காட்ட, இப்போ அப்படியே அந்த இருட்டுக்குள்ளே நம்ம ஹீரோ மூழ்கி போகிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்போ அப்படியே துடிச்சு பிடிச்சி எழுந்துக்கிறாரு. என்னன்னு பார்த்தா அவரோட வீட்டில் தான் இருக்காரு, சொர்க்கத்தில் இருக்காரு. இவருக்கு ஒன்றுமே புரியல, எப்பரா நம்ம இங்கே வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது, ஏ ஹாய் அப்படின்ற மாதிரி ஒரு சவுண்ட் கேட்குது. திரும்பி பார்த்தா ஆனி, அவ்வளோதான், இவர் சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. இவங்க ரெண்டு பேரும் வந்து இப்போ சொர்க்கத்தில் இருக்காங்க. ஸோ அவங்க போராட்டங்களுக்கு அப்புறமா எப்படியும் அவங்க சொர்க்கத்துக்கு வந்துட்டாங்க போல இருக்கு. மயிரும் சுற்றி முற்றி பார்க்குறாங்க, இந்த இடத்த எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அப்படியே காட்டுறாரு சுற்றி, இது வேற எந்த இடமும் கிடையாது, நம்ம வாழணும்னு நினச்ச நம்ம கனவு உலகம் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ஒரே சந்தோஷப்பட்டுட்டே இருக்கும் போது, இப்போ அப்படியே திரும்பி பார்க்குறாங்க, தூரத்தில் யாரும் ஓடி வர மாதிரி இருக்குது. யாருன்னு பார்த்தா மேரி வந்துட்டு இருக்கா, அம்மான்னு கத்திக்கிட்டு ஓடி வரா. இந்த பக்கத்துலேருந்து பார்த்தா பையன் ஓடி வரான், அப்படி சந்தோஷப்படுறாங்க நம்ம ஆனி. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க, அப்படியே வந்து விதியால பிரிஞ்ச குடும்பம் வந்து அப்படியே சொர்க்கத்துல ஒன்று சேர்றாங்க, அவ்வளோ சந்தோஷம் அவங்களுக்குள்ள. இப்படி ஒரு சந்தோஷத்தோட நம்ம ஹீரோ ஹீரோனை தனியாக காட்டுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ ஒரு வார்த்தை சொல்றாரு, நீ தான் எனக்கு எல்லாமே, இந்த ஜென்மம்னு இல்லை, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீ தான் என்னுடைய மனைவியாக இருக்கணும், எல்லா ஜென்மத்திலையும் உன்னை நான் தேடி தேடி காதலிக்கணும், எனக்கு மறுபடியும் பிறக்கணும், மறுபடியும் உன்னை பார்க்கணும், உன்னை காதலிக்கணும், உன்னை காதலிச்சுட்டே இறந்து போகணும், இறந்தே போனாலும் அது சொர்க்கமோ நரகமோ அங்கேயும் நான் உன் கூட மட்டும்தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படி ஒரு காதலை அவர் காட்ட, இப்போ அப்படியே கட் பண்ணி பூமியில் காட்டுறாங்க. பூமியில் ரெண்டு பசங்க, சின்ன பசங்க, அதே மாதிரி ஒரு கோஸ்டல் ஓரமாக காட்டுறாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு சின்ன பசங்க அப்படியே ஃப்ரெண்டாக வர மாதிரி காட்டுறாங்க. இவங்க வேறு யாருமே கிடையாது, ஹீரோ ஹீரோயின் தான். ஸோ எத்தனை ஜென்மம் ஆனாலும் நம்ம இப்படி தானே லவ் பண்ணுவோம், நம்ம தான் மேட் ஃபார் ஈச் அதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஸோ எப்படி இருந்தது இந்த படம், இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் இருக்காது, காமெடி இருக்காது, பெருசாக எதுவும் சயின்ஸ் ஃபிக்ஷன் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு சூப்பரான ஒரு ஃபீல் குட் படம், அப்படியே ரொம்ப ஒரு ரிலாக்ஸாக பார்க்கக்கூடிய ஒரு படம், ஒரு பத்தில் ஒரு படம் எப்படியும் சொல்லுவோமே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஸோ எப்படி இருந்தது, உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, பிடிச்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்கள், இந்த மாதிரி நிறைய படங்கள் போடலாம். ஸோ அன்டில் தென், திஸ் இஸ் யோர் தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல், நான் உங்கள் யாரோ அஜுன் யாரோ. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம்.